ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு இல்லையாப்பா, அதில் 4 ரவுண்டுக்கான கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரவுண்டில் யார் யார் மீட் பண்ண போகிறீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க்கில் 1 to 16,450 வாங்கின வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்டு 1 மீட் பண்ணுறீங்க. கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 200 இருந்து 183.5 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவீங்க. அடுத்தது ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து 183.4999 இருந்து 162 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப்க்கு வர்றீங்க. ஜென்ரல் ரேங்கில் பார்த்தோம்னா 16,450 52,045 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவீங்கப்பா. ஓகேயா? அடுத்தது ரவுண்டு 3 பார்த்தோம்னா, ஜென்ரல் ரேங்க் வந்து 52,046 to 105,088 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறீங்க. கட் ஆஃப் வந்து 161.99 to 134 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தோம்னா ரவுண்டு 3 அண்டு ரவுண்டு 4ல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கட் ஆஃபு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரவுண்டு 4ல் மீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் ரேங்க்கு 1,05,089 to 176,744 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுவீங்க. கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 133.99 to 77.5 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்டு 4க்கு வரீங்க. இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து பீக்கில் இருக்கிற கோர்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்ஸு. அடுத்தது வந்து இசிஇ. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் இந்த காலேஜ் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவீங்க. அதில் என்னென்னா, நிறைய காலேஜஸ் வந்து அவங்களுடைய மிச்ச கோர்ஸஸ் சிவிலு ட்ரிபிள் இதையெல்லாம் சரண்டர் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸை வாங்கியிருக்காங்க. நிறைய காலேஜஸில் வந்து கம்ப்யூட்டருக்கான அந்த சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா நிறைய பேர்த்துக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல காலேஜஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் யாரும் பெற்றோர்களும் வருத்தப்பட வேணாம், ஸ்டூடெண்ட்டும் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். தேங்க்யூ.